நெல்லை அருகே பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு கவுன்சிலர் தர்ணா போராட்டம். அங்கன்வாடி திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என புகார். பாலை யூனியன் ராமையன்பட்டி பஞ்சாயத்தில் 4வது வார்டு உறுப்பினராக மாரியப்பன் பாண்டியன் என்பவர் இருந்து வருகிறார். இவர் மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பையும் நடத்தி வருகிறார். இன்று காலை இவர் ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலக வாசலில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் நெல்லை மாவட்ட ஊராட்சிகளின் உதவி இயக்குநருக்கு அளிப்பதற்காக வைத்திருந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, ராமையன்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தின் திறப்பு விழா கடந்த 13ஆம் தேதி நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவுக்கு பஞ்சாயத்து துணைத் தலைவரான செல்வகுமார் மற்றும் என்னை முறையாக அழைக்கவில்லை. நாங்கள் இது குறித்து கேட்டபோது பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள் நீங்கள் வரக்கூடாது என்று பஞ்சாயத்து தலைவர் கூறுகிறார். இதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். எனவே ஊராட்சி மன்ற தலைவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரது அதிகார பேச்சை கண்டித்து நான் ஊராட்சி மன்ற கூட்டத்தை புறக்கணித்து இன்று தர்ணாவில் ஈடுபட்டுள்ளேன். இவ்வாறு அதில் கூறியிருந்தார். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், பஞ்சாயத்து தலைவரை கண்டிக்கிறோம். குரலும் குளம் மிரட்டல் விடும் பஞ்சாயத்து தலைவரை கண்டிக்கிறோம். என் வாடை புறக்கணிக்கும் பஞ்சாயத்து தலைவரை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். ராமிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரை கண்டிக்கிறோம். 2 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு பணிகள் நடக்கவில்லை.